பிக்பாஸ் சீசன் செவனில் விசித்ரா அம்மாவும் தினேஷும் ஒரு பரம எதிரிகள் மாதிரி தான் வந்து இருப்பாங்க இல்லையா. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எப்போவுமே எதிர்மறையான கருத்துக்கள் எப்போவுமே நிலவிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ சமீபத்தில் கூட வந்து விசித்ரா அம்மா அந்த பூர்ணிமா மாயா எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே வந்து சொன்னாங்க, தினேஷ் வந்து ட்ரூ லவ்வை வந்து டிசர்வ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி, அதனால தான் வந்து அந்த ஒரு காரணமாக இருக்குன்ற மாதிரி, அதாவது ரஷிதாவுக்கும் தினேஷ்க்கும் வந்து ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவுக்கு காரணமே வந்துட்டு தினேஷாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. அது ரொம்பவே தப்புன்னு நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேச முடியும், இது வந்து ஒரு கேம் ஷோ, கேம் ஷோவில் நடந்துக்கிற விதமும் அவங்க பர்சனல் லைஃப்பில் நடந்துக்கிற விதமும் வந்து ஒன்றா இருக்க முடியுமா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் விசித்ராமா வந்து இப்போ திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, அது மட்டும் சாதாரணமாக சொல்லலைங்க, ரொம்பவே வேர்ஸாகவே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து தினேஷை முழுக்க முழுக்க வந்து திட்டிகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் எப்படி திட்டுறாங்க அப்படின்னா, ரக்ஷிதாவை வந்து சொல்லி ஐயையோ திரும்பி கிரும்பி வந்துடாதம்மா இவங்கிட்ட, தாயே நீ வந்து உன் வாழ்க்கையை நீ எப்படி நல்லபடியாக வாழ்கிறியோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இரு, மனுஷனா இவன்ற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு 3 மாதமே வந்து இவங்க கூடலாம் வந்து கொடுத்துனா நடத்த முடியல, அது அந்த பொண்ணு வந்து எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நடத்த முடியும், இந்த பொறாமை குணம் வன்மம் எல்லாமே இருக்குது, ஐயோ என்ன மனுஷன், இந்த மாதிரி மனுஷன்லாம் வந்து இருக்கிறதுக்கு பதிலாக வந்து இல்லாமலே இருக்கலாம், ஒரு குடும்பத்துலேயும் வந்து ஒரு ஃபிட்டு கிடையாது, வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து ஃபிட்டு கிடையாது, இந்த மாதிரி எதுலேயுமே வந்து ஒரு இதுவே கிடையாது, இவங்கெல்லாம் இருந்து என்ன யூஸு, வாழ்ந்து என்ன யூஸு, சில மூஞ்செல்லாம் பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது, அந்த மாதிரி மூஞ்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை சும்மா வண்ட வண்டையாக கழுவி கழுவி வந்து ஊற்றுறாங்க. ஸோ இதற்குமே வந்து நிறைய பேர் வந்து விசித்ராமாக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தில் விசித்ரா கிட்ட வந்து ஒரு ஹேட்ரட் தான் காமிக்கிறாங்க. அது எப்படி ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பை, அதுவும் இப்படி கேமரா முன்னாடி ஐயோ திரும்பி கிரும்பி வந்து தொலைச்சிடாதம்மா அப்படின்ற மாதிரிலாம் எப்படி சொல்ல முடியும், இவங்க வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பேச முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லை, தினேஷ் வந்து எமோஷன் பாண்டிங் வந்து நாங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதையுமே வந்து பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த லட்சணத்துக்கு எமோஷ்னல் பாண்டிங் வேறையா இதுங்களுக்கு, இவனுக்கெல்லாம் வந்து எப்படி எமோஷ்னல் பாண்டிங் வரும் இவன் கூடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே கேவலமாகவே பேசுகிறாங்க. உண்மையாக சொல்லணும்னா இது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஒரு கேம் ஷோவில் ஒருத்தவங்களை தோற்கடிக்க தான் பார்ப்பாங்க ஒரு கண்டெஸ்டன்ட், அதுக்காக அவங்களுடைய பிஹேவியர்லேருந்து எல்லாத்தையுமே கேம் ஷோவாக நீ வந்து பேசுறியா, நீ பேசிட்டு போ, நீ வந்து அவர் இப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்னு சொல்கிறீங்களா பேசிட்டு போட்டோம், அதுக்காக ஒருத்தவங்க பர்சனல் லைஃப்பை வச்சு அதனால தான் இதனால தான் அப்படின்ட்டு வந்து சொன்னீங்கன்னா என்ன அர்த்தத்தில் வந்து இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க.